டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் பொதுச் செயலாளர் சமூக சமத்துவத்தினர் டாக்டர் சங்கம் டாக்டர் ஏ ஆர் சாந்தி மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் சங்கம் அம்பேத்கர் தமிழ்நாடு எம்ஆர்பி சேவையாளர் கழகம் பொதுச் செயலாளர் மோகன்தாஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் நிரோஷா குருநாதன் சுகந்தி மற்றும் சென்னை எம்ஆர்பி சேவையாளர் கழகம் மாநில நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு மக்களை தேடி மருத்துவம் என்ற புதிய மருத்துவ திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. தமிழக அரசின் இந்த திட்டத்தை நாங்கள் வளமாக வரவேற்கிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக கிராமப்புறங்களில் சர்க்கரை நோய், நீர் ரத்த அழுத்தம், சீரக பாதிப்பு உள்ளிட்ட தொற்றா நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயன்பதாக அமையும். அதே போலவே புதுமையின் காரணமாகவும் மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு வர முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வீடுகளுக்கே சேர்ந்து மருத்துவம் வழங்கப்படும் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று இந்த திட்டத்தின் மூலமாக அறிவித்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கதாகும். இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு தனியாக ஊழியர்களையும் பணியாளர்களையும் நியமிக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் எம்ஆர்பி தேர்வை எழுதி ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் 2014 ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வு மூலமாக நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் ஏறத்தாழ 3100 பேர் இதுவரை பணி தேர்வுகள் செய்யப்படவில்லை. இது மிகப்பெரிய பாதிப்பு உருவாகிறது. கடந்த 7 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட வெறும் 16,000 ரூபாய் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். இது ஒரு கடுமையான உழைப்பு சூழலாகும். வெறும் 16,000 ரூபாயை செலுத்தி பெற்றுக் கொண்டு எவ்வாறு குடும்பம் நடத்துவது, எவ்வாறு வாழ்க்கை நடத்துவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்ட சூழலில் குறைவான உதவி கொண்டு கடந்த 7 ஆண்டுகளாக அர்ப்பணி கூட அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகிறார்கள். எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த 3,500 செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல 2019 ஆண்டு மறுபடியும் ஒரு எவ்வாறு நடத்தி அதன் மூலமாக அந்த கேள்வி மூலமாக ஏறத்தாழ 4,000 பேர் ஒப்பந்த அடிப்படையில் சேவைகள் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த சேவைகளும் இதுவரை பணியாளர்கள் கிடைக்காமல் அவர்கள் இதே போன்ற பாதிப்பு உள்ளாகி பணியாற்றுகிறார்கள். அந்த சேவைகளுக்கும் பணியாளர்கள் வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் சேவைகள் வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஜிடி மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சேவையில் யாருமே பணி நியமனம் செய்யக்கூடாது. அவர்களுக்கு சிறப்பு வாரத்தில் வைத்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கடுத்து மிக முக்கியமாக இந்த ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற செவிலியர்கள் மிக கடுமையான உழைப்பு சூழலுக்கு உண்டாகிறார்கள். 12 மணி நேரம் வரை வேலை வழங்குகிறார்கள். 14 மட்டும்தான் தொகுப்புதியம் வழங்குகிறது. அந்த தொகுப்புதியம் மாதம் வழங்கப்படுவதில்லை. 2 மாதத்திற்கு 1 முறை தான் பணியாளர்கள் வழங்குகிறது. அவர்களுக்கு வந்து நிரந்தர செவிலியருக்கான எந்த விதமான விருப்பமோ சலுகைகளோ உரிமையோ இல்லாத சூழல் இருக்கிறது. அதுபோல பல மருத்துவமனைகளில் பல மாவட்டங்களில் இந்த எம்ஆர்எம் மூலம் நியமிக்கப்பட்ட ஒப்பந்த செவிலியர்களுக்கு மகப்பேறு விருப்பம் கொடுப்பதில்லை. மகப்பேறு விருப்புக்காக ஊதியம் வழங்கப்படாமல் இருக்கிறது. இது அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறலாகும். இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடப்பது கலந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பது வருத்தமளிக்கிறது. உடனடியாக அந்த எம்ஆர்எம் மூலமாக நியமிக்கப்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் அனைவருக்குமே அதில் யாரெல்லாம் அந்த மகப்பேறு விருப்பம் எடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த மகப்பேறு விருப்பை புதிய அரசு செவிலியர்களுக்கு மருத்துவர்களுக்கு மருத்துவ பணியாளர்களுக்கு பொருளாதாரத்தில் பணியாற்றியிருக்காங்க. ஏப்ரல் மே ஜூன் மாதங்களுக்கு தொடர்ச்சியாக பணியாற்றியவர்களுக்கு 20,000 ரூபாய் தொகுப்பு செவிலியர் வழங்குபவர்கள் அறிவித்தார்கள். அந்த தொகுப்பு பல்வேறு புதிய முறைகளை கூட்டி அதை அனைவரும் கிடைக்காத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இந்த வார்த்தை என்பது சிக்கல் உருவாக்கி இருக்கிறது. அரசாங்கமே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலிடத்துக்கு மாற்றிருக்கிறார்கள். ரொட்டேஷன் ஜாப்பு ரொட்டேஷன் கூட போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா யாருமே எடுத்து தருவாரு ஏப்ரல் மேல தொடர்ச்சியாக பொருளாதார கணக்கு செலுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட வார்த்தை சாகசம் கிடைக்கும் போது அந்த தொகை வந்து பலர்கள் வரக்கூடியது. எனவே எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்கள் பணியாற்றக்கூடிய அனைத்து செவிலிகளுக்கும் அந்த பொருளாதார நிவாரண உதவியான தொகையாக ரூபாய் 20,000 தமிழக அரசு வழங்க வேண்டும் என நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இனிமேல் இந்த அரசாங்கம் எந்த செவிலியரையும்
கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது.